வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை விட முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்த விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, காட் ஃபாதர். ஓகே, இது மலையாளத்தில் வந்து லூசிஃபர் படத்துடைய ரீமேக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் நம்ம காட் ஃபாதர் படத்தை பற்றி பார்க்கலாம். அப்புறம் நெகட்டிவ் சொல்லும்போது காட் ஃபிஷம் லூசிஃபரில் இருந்த விஷயம் இது காட் ஃபாதர் இல்லை அப்படின்றத பற்றி பேசலாம். முதல்ல காட் ஃபாதருடைய கதை. படத்துடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் அவர்கள் வந்து காலமாயிடுறாங்க. அந்த இறுதி சடங்களை வந்து நம்ம சிரஞ்சீவி அவர்கள் வந்து கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ நயன்தாரா வந்து சிஎம் உடைய பொண்ணு. சிஎம் உடைய பொண்ணு ஏன் இப்படி சொல்கிறாங்க, சிரஞ்சீவிக்கும் சிஎம்க்கு என்ன சம்மந்தம், அதே மாதிரி சிஎம் உடைய மாப்பிள்ளை வில்லனாக இருக்காரு அவர் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி, இந்த நாட்டு பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் எப்படி ஹீரோ சால்வ் பண்ணார் அப்படின்றது தான் அந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய முதல் முக்கிய பாசிட்டிவ் கண்டிப்பாக நம்ம சிரஞ்சீவி அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா படம் முழுக்க அவருக்கான மாஸ் மூமெண்ட்டு, அதில் அவர் நடிச்சிருக்க விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக எனர்ஜியை வந்து இந்த படத்தில் அவர்கிட்ட தெரிஞ்சு, அதில் தமிழுடைய பீஜியமும் வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தில் சல்மான்கான் வரக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்கு, அதே மாதிரி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து வருவார், அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதை தாண்டி படத்துடைய மேக்கிங் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துடைய ஸ்டண்ட் காட்சிகள், குறிப்பாக ஃபஸ்ட்டு ஃபைட் ஒன்று வரும், அந்த ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ். அதே மாதிரி சிரஞ்சீவி அவர்கள் பேசக்கூடிய வசனங்கள் வந்து ஒரு மாதிரி ரியல் லைஃப் ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது சரியாக தெரியல எனக்கு. அந்த மாதிரி சீனை வந்து படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன படத்துடைய பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதலே சொல்லணும்னா இது ஒரு ரீமேக் படம். பொதுவாகவே ரீமேக் படம் பண்ணுறது இந்த டைமில் ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதே பாயிண்ட் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதாயிருச்சு. அதுவும் மலையாள படத்தை ரீமேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் பெரிய ஹீரோ நடிச்ச ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறது இன்னொரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் அப்படின்னா, லூசிஃபர் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். அதில் மேக்கிங்கும் சரி கேஸ்டிங்கும் சரி மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கும். குறிப்பாக கேஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும். மோகன்லால், மஞ்சு வாரியர், டொயினோ தாமஸ், சச்சின் கடேகர், வே கோபராய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கேஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எல்லாருமே அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மஞ்சு வாரியரை சொல்லலாம். மஞ்சு வாரியர் வந்து முதல்ல வந்து ஒரு கோபக்கார பெண்ணாக இருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் மோகன்லால்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும், அந்த சீன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதேமாதிரி டொயினோ தாமஸ் கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் இந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும்போது நயன்தாராவுக்கு அந்த ரோல் ஃபஸ்ட்டு செட் ஆச்சா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பட் அந்த ரோல் ஏதோ ஒரு பெருசாக செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் மாசான நிறைய மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ லூசிஃபரில் ஒர்க் அவுட் ஆனால் எமோஷன் இந்த படத்தில் பெரிய லெவலில் கை கொடுக்கல அப்படின்றது தான் அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதே மாதிரி வில்லன் ரோல் வந்து அந்த படத்தில் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். வே கோப்ரா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் வில்லன் தனத்தை, பட் இந்த படத்தில் சத்யாவால் அந்த ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ண முடியல அப்படின்றது தான் பிரச்சனை. அதுவும் சிரஞ்சீவி மாதிரி ஒரு மாஸ் இமேஜுக்கு முன்னாடி சத்யா வந்து வில்லனாக வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணல அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி படத்தில் நிறைய கேஸ்டிங் வந்து அவ்வளோ பெட்டராக இல்லை. குறிப்பாக சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க சிஎம்மாக நடித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பெருசாக செட் ஆகலை அப்படின்றது தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம லூசிஃபர் பார்த்துட்டோம், அதனாலேயே என்னன்னு தெரில லூசிஃபர் அந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சு, எனக்கு சீன் சீனாக ஞாபகம் வந்துச்சு சில இடங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டொயினோ தாமஸ் கேரக்டர்லாம் இந்த படத்தை இல்லவே இல்லை அப்படின்றது இன்னொரு பெரிய பிரச்சனை. ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த படம் வந்து 20 நிமிஷம் கம்மியாக இருக்குது அப்படின்றதும் ஒரு விதத்தில் மைனஸாக சொல்லலாம். கம்பேர்லாம் பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் லூசிஃபர் படத்தை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். லூசிஃபர் படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, அந்த படத்தில் இந்த தாக்கம் இந்த படத்தில் இல்லையே அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆச்சாரியாவோட கம்பேர் பண்ணும் இந்த படம் எவ்வளோ மேல் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ இவ்வளோ பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க.